கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசிர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதானே. இந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இது ஞானஸ்தானத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை அல்ல. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறதான சிலுவையின் பாடுகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தையாக இருக்கிறது. சிலுவையில் அவர் சகிக்க போகிறதான அவமானங்களையும் நிந்தைகளையும், சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறதான முள் கிரீடத்தையும், சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறதான ஆணிகளையும், சிலுவையிலே ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அடிக்கப் போகிறதான அடிகளையும் நினைத்து ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். உலக ஜனங்களாக இருக்கிற மனுஷனுடைய பாவங்களை போக்கும்படியாக இந்த பாடுகளுக்கு வழியாய் தான் நான் கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் இவ்வுலகத்தை நான் பிறந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் நினைப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். அது மாத்திரம் என்ற வேதம் சொல்லுது, இந்த ஸ்தானம் முழுக வேண்டிய இந்த ஸ்தானத்திற்காக அவர் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்படியானால் சிலுவையின் பாடு என்பது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு நாளில் வந்த துன்பம், ஒரு நாள் மறைந்து போன பாடுகள் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் 33 ஆண்டுகாலம் பிறந்து அவர் வாழ்ந்தபோது அந்த சிலுவையின் பாடுகள் வழியாய் போக போகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் அதை குறித்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். மற்றவர்கள் சிலுவையில் அறையப்படும் போது படுகிற வேதனைகளை அவர் பார்த்திருப்பார். அந்த சிலுவினுடைய கோர காட்சி நிலைமை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்தாராம், நெருக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நெருக்கங்கள், துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்மையும் தேவன் அவருடைய சித்தத்தின் வழியாக நம்மை கொண்டு போகிற போது பாடுகள் நம்மை நெருக்கினாலும் அந்த பாடுகள் மத்தியில் கர்த்தரை மயமப்படுத்தும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.